இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த 10 நாட்களும் நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஜெப ஆராதனை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு கடைசி இந்த ஓய்வு நாள் ஒரு செலிப்ரேஷன், இந்த ஜெப கூட்டங்களுடைய ஒரு முடிவாக வைக்கப்படியாக நமக்கு ஜிசிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அருமையான செய்திகளை நாம் கேட்டோம் இல்லையா. என்ன செய்தி, முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? என்னதை பற்றி நம்ம படித்தோம் யாராவது சொல்ல முடியுமா? இந்த 10 நாட்களிலும் நமக்கு முக்கியமான ஒரு மைய கருத்து என்ன இருந்தது? ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் முன்னுரிமைகள் என்பது குறித்து படித்தோம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் முன்னுரிமை என்ன என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் 10 நாட்களிலும் 10 விதமான காரியங்களை படித்தோம் இல்லையா. டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் படித்தோம். இன்றைக்கும் முடிவாக இந்த ஜெப நாட்களை முடிக்கும்படியாக, 10 நாட்களை முடிக்கும்படியாக இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பின்களை நாம் பேசி இந்த ஆராதனையை நாம் ஒரு ஜெபத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு, கான்சிகரேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு தியாகத்தோடு ஒப்படைப்போடு ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஜெப ஆராதனை முடிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டு கடந்த நாட்களும் 10 நாட்களிலும் எல்லா காரியத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நான் படிக்க போகிற ஒரு தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்டியன் வெர்ச்சியூஸ் இன் டர்புலன் லைஃப். கொந்தளிப்பான சூழ்நிலையிலே கிறிஸ்தவ நற்பண்புகள் என்பதை குறித்து நான் படிக்க இருக்கிறோம். கொந்தளிப்பான சூழ்நிலையிலே கிறிஸ்தவ நற்பண்புகள். வாழ்க்கை என்பாலே ஒரு போராட்டம் தான் இல்லையா. வாழ்க்கை என்பது போராட்டம் என்று பார்க்கிறோம். இட்ஸ் எ ஸ்ட்ரகிள், லைஃப் இஸ் எ ஸ்ட்ரகிள், வி ஹாவ் டு ஸ்ட்ரைவ், போராடி ஜெயிக்க வேண்டும் பார்க்கிறோம். இந்த போராட்டமான வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது போராட்டம் படிச்சுருக்கீங்களா? ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பெரிய போராட்டம் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? போராட்டமான சூழ்நிலை, இனி தப்பவே முடியாது அப்படின்னு நினைக்கப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வேதாமத்தில் அநேக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சில சூழ்நிலைகளை ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? வேதாமத்தில் பயங்கரமான சூழ்நிலை, டர்புலன்ட் லைஃப்னா கொந்தளிப்பான சூழ்நிலை. கடல் கொந்தளிச்சது ஞாபகம் இருக்கா? எங்கே கொந்தளிச்சது? வாசிக்கிறோம் இல்லையா, பல இடங்களில் வாசிக்கிறோம். இன்றைக்கி இந்த கொந்தளிப்பான நம்முடைய இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் நாம் எப்படி ஆண்டவருக்கென்று திடமாக நிற்க முடியும், ப்ரையாரிட்டிஸ் டு ஃபெய்த், விசுவாசத்துக்கு முன்னுரிமை எப்படி கொடுக்க முடியும் என்பது கூட படிக்க இருக்கிறோம். சரி, கண்களை மூடி ஜெபம் இல்லாமல் ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படியாக, ஆண்ட நாம மயப்படும்படியாக அவர் ஜெபம் செய்வோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மகா இரக்கமுள்ள பரமதாபனே, இப்பொழுது எங்களுக்கு தேவை வேண்டியது ஆண்டவரே, ஆவியாண்டு அசைவாடுதல் இந்த இடத்துல இருக்கிற கர்த்தாவே. நான் அல்ல நீர் பேசும், மனுஷனுடைய சத்தத்தை அல்ல தெய்வீக சத்தத்தை கேட்கிற கர்த்தாவே. சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பிரசன்னம் இறங்கி வருவதாக, ஆலயத்தை நிரப்பட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, அமேன். கொந்தளிப்பான ஒரு வாழ்க்கை என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்கே படிக்கணும் தெரியுமா? ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 27 அதிகாரத்துக்கு வாசி பார்க்கலாம். முழு அதிகாரம் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து நேரம் கிடைக்கும் போது அமைதியாக வாசி பாருங்கள். ஒரு பயங்கரமான சூழ்நிலை போய்கொண்டிருந்த பார்க்குறோம். பவுலும் அவனுடைய ஊழியக்காரரும் இன்னும் அநேக அந்த கப்பலில் போய்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அமைதியாக இருந்தாங்க, தென்றல் காற்று வீசியது, சோமாக பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீர்னு ஒரு காரியம் வந்துச்சு. 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போ சிலர் 27:14
இங்க வாசிக்கிறோம், நல்ல அருமையான ஒரு காற்று வீசுச்சு. அந்த காற்றுக்கு பேர் என்ன போட்டிருக்கு? யூரோக்லியத்தான். கடும் காற்று, நல்லா இருந்தாங்க. தென்றல் காற்று வீசிச்சு, திடீர்னு ஒரு கடுங்காற்று வந்ததை பார்க்குறோம். டர்புலண்ட். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இல்லையா? விசுவாச வாழ்க்கையில் நம்ம படகு விசுவாச நம்முடைய கப்பல் போகும்போது திடீர்னு பல பிரச்சனைகள் வர்றதை பார்க்குறோம். எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துருதை பார்க்குறோம். டிசப்பாயின்மெண்ட்ஸ், டிஸ்கரேஜ்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் வர்றதை பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கணும்? அதான் இந்த முடிவு, இந்த ஜப வாரத்தின் ஜப நாட்களுடைய முடிவில் அதை குறித்து தான் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுலும் அவனோடு கூட பிரயாணம் பண்ண எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன செய்ய போகிறோமோ, நம்முடைய கரை சேர முடியுமோ முடியாதோ, ஜீவன் தப்ப முடியுமோ முடியாதோன்னு சொல்லிகிட்டு இருக்கையில் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு பார்க்கையில, நான் 29 வசனத்தை வாசி பார்க்கலாமா? இங்கே ஸ்க்ரீனில் இருக்கும். 29 வசனம் என்ன போட்டிருக்குது? ஆ, வாசிங்க, எல்லா சேர்ந்து வாசிங்க. ஆ, பயந்து நாலு நங்கூரம் போட்டாங்களாம். ஆமா, எத்தனை நங்கூரம் போட்டாங்க? எத்தனை? நாலு போட்டாங்க. ஒரு நங்கூரம் போதாதா? நங்கூரம்னா தெரியுமா? ஒரு கப்பலுக்கு ஸ்டெபிலிட்டி. ஆடி கப்பல் ஆடி போகையில் அந்த கப்பல் மூழ்காமல் இருக்கும்படியாக, அலசடி அட்பட்டு போகாமல் படிக்கும்படியாக, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நல்ல சாங்க வைக்கிறதுக்காக நங்கூரம் போடுவாங்க. நங்கூரம்னா இரும்பில் இருக்கு, பார்த்துருப்பேங்க, ஆங்கர். நாலு நங்கூரம் போட்டாங்களாம். எனக்கு அருமையான ஆண்டுள்ள பிள்ளைகளே, இந்த ஜப நாட்களை பிடிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, வாழ்க்கையே ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையாக இருக்கும்போது நீங்கள் போட வேண்டியது நான்கு நங்கூரங்கள் என்பதை பார்க்குறோம். 4 anchors in your Christian experience. அதான் முக்கியமான காரியம். என்ன நங்கூரம் போடணும் அப்படின்னா, நான்கு நங்கூரங்கள். முதல் நங்கூரம் என்னது? என்னது சொல்லுங்க, வாசிங்க. விசுவாசம் இல்லையா? இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடம் எல்லாமே சார்ந்தது ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீ எவ்வளோதான் காஃபரிங் வச்சாலும் சரி, எவ்வளோதான் டைத் வச்சாலும் சரி, என்னதான் ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று பார்க்குறோம். எத்தனை நங்கூரம் இருக்குது? நான்கு நங்கூரங்கள். ஒன்று என்னது? விசுவாசம், ஃபெய்த். ரெண்டாவது உபவாசம், ஜபான். படிச்சிருக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஜபத்தை பற்றி படிச்சிருக்கிறோம், உபவாசத்தை படிச்சிருக்கிறோம், விடாமுயற்சி படிச்சிருக்கிறோம் இல்லையா? ரெண்டாவது நங்கூரம் என்ன? ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். மூன்றாவது நங்கூரம் என்னது? சத்தமாக சொல்லுங்க, பொறுமை, பேஷன்ஸ். யாருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறீங்க பொறுமை? யாருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறீங்க? யார்? யோபுடைய வாழ்க்கையில் பார். பயங்கரமான சூழ்நிலை இல்லையா? யோபுடைய வாழ்க்கையில் டர்புலண்ட் லைஃப், எல்லாம் இழந்து போனான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோபு எப்படி இருந்தாரா? பொறுமையாக இருந்தார். என்ன நங்கூரம் போட்டார்? பொறுமை என்ற நங்கூரத்தை போட்டார். ஆபரகம் என்ன நங்கூரத்தை போட்டார்? விசுவாசம் என்ற நங்கூரத்தை போட்டார். உபவாசமே யார் நங்கூரம் போட்டது? அநேகம் இருக்கிறாங்க. எஸ்தர் போட்டா, ரிஸ்க். நான் செத்தாலும் ஐ பெரிஷ். இவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? அதுதான் முக்கியமான காரியம். அப்புறம் பொறுமை யோபுரி வாழ்க்கையில் பார்க்குறோம். துதித்தல் பவுலர் சீலா எங்கே இருந்து துதித்தாங்க? ஆலயத்துலையா இல்லை? சிறைச்சாலையில் இருட்டறையில் டார்க் ரூம், கை கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் பயங்கரமாக அடி வாங்கி தூங்கினாங்க. ஆண்டவர் துதிச்சாங்களாம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, எதை சொல்கிறாருன்னா, ஃபெயிலியர் இன் ஃபெய்த் இஸ் அ ஃபெயிலியர் இன் லைஃப். ஞாபகம் வச்சுக்காங்க, ஃபெயிலியர் இன் ஃபெய்த் இஸ் அ ஃபெயிலியர் இன் லைஃப். எப்போ விசுவாசத்தில் தோத்தீங்களோ அப்போ வாழ்க்கையிலே தோற்றுவிட்டு என்பது அர்த்தம். இன்றைக்கி நாலு நங்கூரத்தை பற்றி பிடிக்க நேரம் இல்லை, ஒரே நங்கூரத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஒரு சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் பொழுது எப்பவும் கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பிடிகள், பிரச்சனைகள் இல்லையா, ஏமாற்றங்கள் இதெல்லாம் வரும்போது
நமக்கு போட வேண்டிய நான்கு நங்கூரங்களை ஒரு நங்கூரத்தை குறித்து கொஞ்சம் விளக்கமாக படித்து பார்ப்போம். அது என்ன நங்கூரமாக இருக்கும் அப்படின்னா, முதல் நங்கூரம் என்ன நங்கூரம்? விசுவாசம். ஏன்னா இந்த ஜெப நாட்கள் முழுவதும் படித்து வந்தேன்னா ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய முன்னுரிமை. சரி, ஜோம் பண்ணாங்க, சீசல் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், இன்க்ரீஸ் ஆர் ஃபெய்த் லார்ட். இது எங்கே இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் இல்லை, யாராவது சொல்ல முடியுமா இந்த வசனம் எங்கே இருக்குது? யாராவது தெரிஞ்சு எந்திரிச்சு வாசிக்கலாம். ஐ ரியலி ஐ வில் அப்ரிஷியேட் யூ. உங்களோட வேத அறிவு எப்படி இருக்கு பார்க்குறேன். ஆண்டவரே இன்க்ரீஸ் ஆர் ஃபெய்த், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், இன்க்ரீஸ் ஆர் ஃபெய்த் எங்கே இருக்கு? எத்தனை தடவை படிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்த வசனம் போடலைண்ணா, இன்க்ரீஸ் ஆர் ஃபெய்த். சரி, யாருமே சொல்லலை, அதனால் நானே சொல்லிடுறேன். லூக்கா 17:5 வாசி பார்க்கும்போது, வாசிக்க வேண்டாம் குறித்து வச்சுக்காங்க, லூக் சாப்டர் 17:5. சரி, இப்போ நிற்போம் இந்த விசுவாசத்தை குறித்து, இந்த நங்கூரம் எப்படி இருக்கணும், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் குறித்து படிக்க இருக்கிறோம். அதில் ஒரு கொட்டேஷன் வருது, நீங்கள் பார்க்கலாம், ஆங்கிலத்தில் வரும். Faith is the operator which causes the feet to run in glad and swift obedience as illustrated in Israel's marching around Jericho. எரியோ சுத்தி வந்தாங்கல்ல இஸ்ரேலர்கள், எத்தனை நாள் சுத்தி வந்தாங்க? 7 சுத்தி சுத்தி வந்தாங்கல்ல. 6 ஏதாவது நடந்துதா? இல்லை. சைலண்ட் வாக், சைலண்ட் வாக், சத்தமில்லாம நடந்து வந்தாங்க. 7 ஆர்ப்பரித்தாங்க, ஆர்ப்பரித்தாங்க. என்னாச்சு? எரிகோ விழுந்தது. எதனால? எதனால? என்ன? விசுவாசத்தினால. 6 சுத்தினாங்க, விழலை. 7 ஆண்டவர் சொன்னபடி, யோசுவாவின் கட்டளையின்படி துதித்தாங்க, விழுந்தது. இந்த கருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஃபெயிலியர் இன் ஃபெய்த் இஸ் ஃபெயிலியர் இன் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையே தோல்வியான வாழ்க்கை என்பது மறந்துடாதீங்க. விசுவாசம் அவசியம் என்று பார்க்குறோம். சரி, விசுவாசத்தில் பலவிதமான விசுவாசம் இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்கல டிகிரிஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துடைய சில படிகள், விசுவாசத்துடைய சில ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபெய்த். என்ன விசுவாசமெல்லாம் இருக்குது சொல்ல முடியுமா? யாராவது எப்படிப்பட்ட விசுவாசம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது? கடவுள் விசுவாசம், வெரி குட். வேற என்ன விசுவாசம் இருக்குது? எப்படி என்ன விசுவாசம்? கானானிய ஸ்ரீ விசுவாசமா? நிறைய விசுவாசம் இருக்கு, படிக்கலையா நீங்க? என்ன விசுவாசங்கள் வேதத்தில் இருக்குது? முதலாவது விசுவாசம் என்னது பார்க்கலாமா? முதலாவது விசுவாசம் என்னது? என்ன இல்லை? நோ ஃபெய்த். எங்க வாசிக்கிறோம்? மார்க்கு 4:40 வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 4:40 என்ன வாசிக்கிறோம்? ஏன் இப்படி பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? நோ ஃபெய்த். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரா? 10 வீட்டுக்கு வந்தோம், இன்னும் விசுவாசத்தில் பலப்படலையா? ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் உங்க விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அன்பான விசுவாசிகளே அப்படின்னு கேட்கிறாரு. அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, முதல் ஸ்டேஜ், த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா நோ ஃபெய்த். வாழ்க்கையில் இருக்கலாமா? இருக்கவே கூடாது. விசுவாசம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆமாம், ஃபெயிலியர் இன் ஃபெய்த். சொல்லுங்க, ஃபெயிலியர் இன் ஃபெய்த், ஃபெயிலியர் இன் லைஃப். அவ்வளோதான், வாழ்க்கையில் விசுவாசம் இல்லையா, தோல்வியான வாழ்க்கை தான் என்று பார்க்குறோம். சரி, ரெண்டாவது விசுவாசம் என்ன விசுவாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசம். யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அற்ப விசுவாசிகளேன்னு? சீசரில் பார்த்தே சொன்னார் இல்லையா? அங்கே ஆண்டவர் படகுல போகிறாரு, தூங்கிட்டு இருந்தார், பயங்கரமான காற்று, எழுப்புறாங்க, நாங்கள் மடித்து போது கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுறீங்க? ஒரு தடவை பேதுரு வந்தார், ஆண்டவர் நடந்து போகிறார், கடல் நடந்து போகல, பேதுரு நீரே என்றால் நான் என்ன செய்கிறேன், நடக்கிற நடந்தான், நடந்தானா? நடந்தான்னு இருக்கலையா? எவ்வளோ நேரம் நடந்தான்? கொஞ்சம் நடந்தான்.
அப்புறம் என்னாச்சு? விசுவாசம் போயிட்டு. ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்னது? சந்தேகம்தான் இல்லையா? டவுட் தான். ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, ஏன் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த கர்மையான ஆண்டோட பிள்ளைகளே, ரெண்டாவது விசுவாசம் என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? முதலாவது விசுவாசம் என்ன விசுவாசம்? நோ ஃபைத். சரி, மூன்றாவது என்ன விசுவாசம்? வேதத்தில் படிக்கிறோம் அப்படின்னா, இங்கு பார்க்கிறோம் ரோமர் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன, எப்படிப்பட்ட விசுவாசமா? பலவீனமான விசுவாசம். இது அற்ப விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமலும் இல்லை, பலவி வீக் இன் ஃபெய்த். சில சமயம் நம்ம வீக் ஆகிடுறோம்ல, சோறு வந்துடுது, ஏதாவது வியாதி வந்துடுது, கொஞ்சம் கோல்டு பிடிச்சாலே நம்ம வீக்காக போகிறோம் இல்லையா, நடக்க முடியல, வி ஃபீல் வெரி வெரி வெரி, அந்த வீக்னஸ் வந்துடுது இல்லையா. விசுவாசத்தில் வீக்னஸ் இருக்கா நமக்கு? நீ யோசிச்சு பாருங்கள். பலவீனமான விசுவாசம் ரோமர் 14:1 படித்து பார்க்கலாம். விசுவாசத்தில் பலவீனமானவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அவர் தள்ளிவிட்டுறாங்க. யாராவது விசுவாசம் என்ன, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. விசுவாசத்தில் பலவீனமானவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நான்காவது விசுவாசம் என்ன விசுவாசம் படித்து பார்க்கலாமா? யோவான் சார் ரோமர் 4வது அதிகாரம் 19:21 வரை வாசி பாருங்க. ரோமர் 4வது அதிகாரம் 19:21 வசனத்தை யாராவது படிங்க பார்க்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற என்று முழு நிச்சயமா நம்பி. யாரு யார் நம்பினா? ஆபிரகாம் நம்பினாரு. முழு நிச்சயமா நம்பி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்தில் எப்படி ஆனா? வல்லவன் ஆனா, ஸ்ட்ராங்கர் இன் ஃபைத். யாரு? ஆபிரகாம். இது என்ன விசுவாசம்? இது என்ன விசுவாசம்? வல்லமையான விசுவாசம். எனக்கு அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த 10 நாள் நீ கோயிலுக்கு வந்தோம், வர முடியாமல் ஜூமில் இருந்து கேட்டோம், யூடியூபில் பார்த்தோம், உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது? பலப்பட்டிருக்கா? ஆபிரகாமை போல ஸ்ட்ராங்கர் இன் ஃபைத், விசுவாசத்தில் பலப்படணும். அதான் நான்காவது விசுவாசம் என்று பார்க்குறோம். ஐந்தாவது விசுவாசம் என்ன அப்படின்னா, என்ன விசுவாசம் வாசிங்க? டெத் ஃபைத். என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். இது யார் கேட்குறா? யாக்கோபுல சொல்கிறாரு. ஆண்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஆமாம், என்ன கே சொல்லுங்க. கிரி இல்லாத விசுவாசம் செத்து. ஃபெய்த் விட் அன் ஆக்ஷன் இஸ் டெத். அதாவது விசுவாசத்தை இது கம்பேர் பண்ணலன்னா, ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, மெழுகுத்திரி இருக்கு இல்லையா, மெழுகுத்திரிக்கு என்ன இருக்குது? வெளிச்சமும் கொடுக்குது, இன்னொன்று ஹீட் அண்ட் லைட்டு. ஒரு மெழுகுத்திரியில் வெளிச்சமும் வருது, வெப்பமும் இருக்குது. விசுவாசம் என்பது அதுக்கு சமானம். ஃபெய்த் இஸ் லைக் த லைட் அண்ட் கேண்டில் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் ஆஃப் த கேண்டில். ரெண்டு பிரிக்க முடியுமா? கேண்டிலில் ஒரு விளக்கில் வெளிச்சத்தையும் நீங்கள் அந்த சூடையும் பிரிக்க முடியுமா? நாட் பாசிபிள் இல்லையா. விசுவாசத்தையும் கிரியையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. ஒர்க் அண்ட் ஃபெய்த் ரொம்ப முக்கியமான காரியம் தான். அவர் எழுதுகிறாரு, என்ன எந்த விசுவாசம்? செத்த விசுவாசம் அப்படின்னு எழுதுகிறாரு. சரி, ஆறாவது விசுவாசம் என்ன விசுவாசமாக இருக்கும்? விசுவாசத்தில் அநேக படிகள் இருக்கிறத பார்க்குறோம். ஸ்டேஜஸ் இன் வேரியஸ் ஸ்டேஜஸ் இன் ஃபெய்த். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம எந்த படியில் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஆறாவதாக என்ன, என்ன விசுவாசம்? விருதாவான விசுவாசம், வெயின் ஃபெய்த். நம்ம அப்படி இருக்குதா? விருதாவான விசுவாசமாக இருக்கிறோமா? வாசிக்கிறோம் 1 Corinthians 15:14, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் என் பிரசங்கம் ஒன்றும் இல்லை. உங்கள் விசுவாசம் வருதா? என் பிரசங்கம் வருதா? விசுவாசம் வருதா? விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் வரப்போ வரப்போறாரு வரலையா? வருவாரா வரமாட்டாரா? வருவாரா? வருவார். இப்போ நமக்கு எப்படி இருக்குது? அவர் மெதுவாக வருவார் சொல்கிறோம் இல்லையா? விசுவாசம் வெறுதாக போச்சு. த செகண்ட் கம்மிங் இஸ் நாட் அ ஃபெர்வன் ப்ரேயர், இட்ஸ் அ ஃபேடட் ஸ்டோரி இன் அவர் சர்ச்சஸ் நாவு. ஆண்டவருடைய வருகை குறித்து பேசுகிறதே இல்லை இல்லையா? பேசுகிறோமா? கடைசி கால சத்தியத்தை எடுத்து உணர்த்துறோமா? பல இடங்களில் பார்க்குறோம்,
ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, விருதமான விசுவாசத்தோடு ஆண்டவரை சந்திக்கவே முடியாது. பவுல் எழுதுறாரு, ஆண்டவர் உயிர் தொழாவிட்டால் நான் பிரசங்கம் பண்ணுறது வேறுதான், அப்புறம் உங்களோட விசுவாசமும் வேறுதான். இன்றைக்கி நம்ம ஒரு விசுவாசம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. அதே படியில் வந்தோம் இல்லையா, விருதமான விசுவாசம் இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை இல்லையா. நோ யூஸ் ஆஃப் ஃபெய்த், வெயிட், வெயின் ஃபெய்த். ஏழாவதாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்னொரு விதமான விசுவாசம், த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். என்னது வாசிக்கிறோம், என்ன விசுவாசம் சொல்லுங்க சத்தமா, கிரேட் ஃபெய்த். யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாரை பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் பெரிய ஸ்திரீயே, கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த், உன் விசுவாசம் பெரியது. யாரை பார்த்து சொன்னார், கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னார். வேற யாரை பார்த்தாரா, பெரும்பாடல் ஸ்திரியை பார்த்து சொன்னார். ரெண்டு இடத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம, என்ன வாசிக்கிறோம், விசுவாசம் பெறுது, கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த். நூற்றுக்கு அதிகம் பார்த்து ஆண்டவன் கேட்டார், சொன்னார். என்ன சொன்னார், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவன் ஆய அன்வொருதி, என் வீட்டுக்கு நீ வர முடியாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொசமாவான். ஆண்டவர் சொன்னாரா, சொசமானானா, என்ன சொன்னார் ஆண்டவர், இஸ்ரவேலருக்குள்ளும் என்ன என்ன அருமையான விசுவாசம் பார்த்தீங்களா. இஸ்ரவேலருக்குள்ள அப்படி விசுவாசம் பார்க்கலேன்னாரு ஆண்டவர். அவர் புராஜாது, அவன்கிட்ட அவ்வளோ விசுவாசம் இருந்து பார்க்குறோம். கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, சகோதரனே சகோதரியே உன் விசுவாசம் பெரியது, சொல்ல முடியுமா, பெரிய விசுவாசம். சரி, எட்டாவதாக எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னா, ஃபுல் ஆஃப் ஃபெய்த். நான் பள்ளிக்கூடத்தில் பிரின்ஸிபலாக இருக்கையில் பிள்ளைகளுக்கு பாட்டெலாம் படிப்பாங்க, ஃபுல் ஆஃப் ஃபெய்த் பாட்டு இருக்கு, மறந்து போச்சு. ஃபுல் ஆஃப் ஃபெய்த், ஃபுல் ஆஃப் ஃபுல்லாக, எந்த ஒரு பாட்டு அருமையான பாடல், ஃபுல் ஆஃப் ஃபெய்த். யார் ஃபுல் ஆஃப் ஃபெய்த் யார் சொல்லுங்க பார்க்கலாம், படிச்சிருக்கீங்களா, யார் ஃபுல் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தில் ஒரு நிறைய இருந்து முழுமையான விசுவாசம், நிறைவான விசுவாசம் யார்கிட்ட இருந்தது. அவன் இன்னும் வேதத்தை சரியாக படிக்கணும், படிச்சு பாருங்க. யார் தெரியுமா, பர்னபாஸ். பர்னபாஸ் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா, நிறைவான விசுவாசம் பார்க்குறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது, ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த் படிக்கிறோம்ல. இந்த வாரம் கடந்த 10 நாள் படித்தோமே, ஏதாவது விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோமா, யோசிச்சு பாருங்க. முன்னேறலாம் இந்த 10 நாளுடைய ஜபம் வீணாக போயிடும், நோ யூஸ். வந்து வந்தோம் கேட்டோம் அவனு போயிடக்கூடவே கூடாது. 10 நாள் கேட்ட எல்லா சத்தியங்களும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும், பலப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும் பார்க்குறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது, நிறைவான விசுவாசம் வந்துட்டோமா, ஃபுல் ஆஃப் ஃபெய்த். சரி, 9வது விசுவாசம் என்ன பண்ணி, எப்படி விசுவாசம் அப்படின்னா, ஸ்டெட்ஃபாஸ்ட். எப்படிப்பட்டது, உறுதியான விசுவாசம். கொலோசியர் 2:5 வாசிக்கிறோம், இந்த கடைசி பகுதியை வாசிப்பாருங்கன்னா, கொலோசியர் 2:5 கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக, உறுதியாக. உறுதினா என்ன அர்த்தம் தெரியுமா, ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் ஸ்ட்ராங்லி. ஒரு மரம் எவ்வளவு உயரமாக இருக்குதோ அவ்வளோ கீழே வேறு போயிருக்கும் இல்லையா. ரூட்டட் அண்ட் ஸ்ட்ராங் ரூட்ஸ், கிரவுண்டட் ஸ்ட்ராங்லி. விசுவாசம் அசைக்க முடியுமா, விசுவாசம் அசைச்சிடலாமா. சாதராக் மேசாக் ஆபேத் விசுவாசம் எப்படி இருந்தது, அசைக்க முடியாத விசுவாசம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. அப்படி தப்பிக்காமல் போனாலும் சீக்கிரம் நமக்கு உபத்திரம் வரப்போகுது தெரியும். இந்தியாவில் என்ன நடக்க போதோ தெரியாது. தேர்தலுக்கு பிறகு கிறிஸ்தவர்களாக நமக்கு, ஆண்டவர் பிள்ளைகளாக நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வருமோ, நிற்க முடியுமா. இன்றைக்கே நிற்க முடியலன்னா அன்றைக்கு நிற்க போகிறோம் இல்லையா. விசுவாசத்தை எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்லி ரூட்டட் அண்ட் கம்ப்ளீட்டாக. விசுவாசம் முழுவதும் ஆண்டவரில் கற்பாறையாக இயேசு மேலே கட்டப்பட்ட விசுவாசம் முழுவதாக காணப்படும்னு பார்க்குறோம். அவசியர் ஃபெய்த். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, உடைய விசுவாசம் எப்படி இருக்குது, இந்த 10 நாளில் ஏதாவது வளர்ச்சி வந்திருக்குதா, இஸ் எனி க்ரோத் இன் யர் ஃபெய்த். விசுவாசம் வளர்ந்துருக்குதா, கேட்ட மாதிரியே இருக்கக்கூடாது. நோ ஸ்டாக்னேஷன். பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்போம் ஆசிரியர்களுக்கெல்லாம், நோ ஸ்டாக்னேஷன் இன் யுவர் கிளாஸ். உங்கள் கிளாஸில் அதாவது அப்படி இருக்கக்கூடாது, தேர் ஷுட் பி க்ரோத். நம்ம எப்படி இருக்கிறோம்,
வேற என்ன இருக்குது? பத்தாவது விசுவாசம் என்ன, என்ன விசுவாசம் பார்க்குறோம்? பத்தாவது விசுவாசம் ரிச் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். சொல்கிறாரு யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் எப்படி ஐஸ்வர்யமானாக்கினார். ஒருவேளை நமக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு பல நிலபலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம எப்படி இருக்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? ஐஸ்வர்யமான இருக்கணுமா? ரிச் இன் ஃபெய்த் எப்படி இருக்குது? நம்ம விசுவாசத்தில் ஐஸ்வர்யமான இருக்கிறோமா? எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. படிப்போமா, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம், உற்சாகமா படிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கலங்குறீங்களா? ஆர் யூ ட்ரபிள்? யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் ட்ரபிள் சிச்சுவேஷன், கொந்தளிப்பான சூழ்நிலை வரும்பொழுது கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிய கலங்காத, விசுவாசத்தினால எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். நமக்கு படிக்கிற பாடத்தில் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துடைய பலவிதமான நிலைகள், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபெய்த் குறித்து படிச்சுட்டு வரோம். சரி, ரிச் இன் ஃபெய்த், அடுத்து என்ன ஃபெய்த் பார்க்குறோம்? பதினோராவது என்ன ஃபெய்த் பார்க்குறோமா? ஒன்று தீமோத்தேயு ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தீமோத்தி சாப்டர் 1:5 என்ன போட்டிருக்கு? என்ன விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம், மாயமற்ற விசுவாசம் இல்லையா? அன்ஃபிக்ஸ்ட் ஃபெய்த். வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? விசுவாசம் மாயம் மாய்மாலமாக இருக்கக்கூடாதான். விசுவாசி மாதிரி நம்ம காமிக்கக்கூடாது. டோன்ட் ப்ரிட்டன் டு பி எ ஃபெய்த்ஃபுல் பிலீவர். ஒரு உண்மையான விசுவாசி மாதிரி படம் போடக்கூடாது வாழ்க்கையில். அதுதான் முக்கியமான காரியம், மாயமற்ற விசுவாசம். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது? மாயமற்றதாக இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். இந்த 10 நாளில் எத்தனையோ செய்தி கேட்டமே, விசுவாசத்தில் உறுதி முன்னேறி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். அன்ஃபின்ஸ்ட் ஃபெய்த், மாயமற்ற விசுவாசம். கற்பனையின் பொருள் என்னவென்றால், கற்பனை கற்பனை சொல்கிறோமே, பொருள் என்ன தெரியுமா? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் நான் கற்பனையை கை கொண்ட கற்பனை சொல்கிற பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தில் மாயமற்ற விசுவாசம் இருக்கணும் பார்க்குறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸர் ஃபெய்த்து, 10 நாள் செபத் கூட்டத்தில் விசுவாசம் வளர்ந்துருக்குதா? 12வது ஃபெய்த் எப்படி இருக்குது? 12 எப்படி எப்படி விசுவாசம்? என்ன விசுவாசம்? அருமையான விசுவாசம், ப்ரெஷியஸ், விலையேறப்பெற்ற விசுவாசம். பொன் வெள்ளி எதனால் சோதிக்கப்படும்? அகிலம் ஆனால் விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படும் இல்லையா? இப்போ நம்முடைய விசுவாசம் ப்ரெஷியஸ் ஃபெய்த். 2 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய தேவனும் இரட்சமாயிருக்கிற எங்கள் மேலில் அருமையான விசுவாசம் பெற்றவங்க. இன்னைக்கு எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நமக்கு அருமையான விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ப்ரெஷியஸ் ட்ரூத், யாருக்கு கிடைக்காத அருமையான சத்தியத்தை, இந்த அருமையான திருச்சி கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹவு டு யூ ட்ரீட்? இந்த இந்த முத்துக்களை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் பார்க்குறோம். அருமையான விசுவாசம். கடைசியாக என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? ஹோலி ஃபேத். சொல்ல விட கஷ்டப்படுறோம் இல்லையா? இப்போ எப்படி விசுவாசம் வரும்? சத்தமாக சொன்னால் தானே நல்லா இருக்கும் இல்லையா? ஹோலி ஃபெய்த், பரிசுத்தமான விசுவாசம். பரிசுத்தமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று பார்க்கிறோம்.
நம்முடைய விசுவாசத்தில் இருந்து காணப்படுதா? பரிசுத்தமான விசுவாசம். யூதா 20 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகாபரிசுத்தமான விசுவாசம். பார்த்தீங்களா, இந்த விசுவாசம் எப்படியெல்லாம் ஸ்டேஜஸ் வருது பார்த்தீங்களா? நோ ஃபெய்த்தில் ஆரம்பித்தது, விசுவாசம் இன்மேல் ஆரம்பித்தது, அப்படி விசுவாசம் வளர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ எப்படிப்பட்ட விசுவாசமா? எப்படிப்பட்ட விசுவாசம்? மகாபரிசுத்தமான விசுவாசம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல், நான் பரிசுத்தர். வாழ்க்கை பரிசுத்தம் ஆயிருக்குதா? இந்த 10 நாளில் ஏதாவது முன்னேற்றம் ஆயிருக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதைத்தான் சிந்திக்க முடியாதான் இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ரிவ்யூ, ஒரு வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. இந்த 10 நாளில் நான் ஆலயத்து வந்தேன், அதில் ஜூமில் கலந்து கொண்டேன், சத்தியத்தெல்லாம் கேட்டேன், ஜெபத்திலலாம் பங்கு கொண்டேன்னு சொல்கிறோமே, இஸ் தர் எனி சேஞ்ச் இன் யுவர் லைஃப்? ஒரு வாழ்க்கை ஏதாவது மாறுதல் ஏற்பட்டுதா? விசுவாசம் முன்னேறி இருக்குதா? மகாபரிசுத்தமான விசுவாசம் வாசிக்கிறோம். விசுவாசத்தில் பரிசுத்தம், ஃபெய்த் வந்து விசுவாசங்கிறது என்ன செய்து தெரியுமா? ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ஃபெய்த் ரெஸ்ட் ஆன் காட். விசுவாசத்து ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கதான் விசுவாசம். விசுவாசம் ஆண்டவரே சார்ந்திருக்கும், டிபெண்ட் அப்பான் டோட்டலி ஆன் காட். ரெண்டாவது, ரிசீவ்ட் ஃப்ரம் காட். விசுவாசம் யாருலேருந்து பெற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் பெற்றுக்கொள்ள, ரிசீவ்ட் ஃப்ரம் காட். மூணாவது, ரெஸ்பான்ஸ் டு காட். விசுவாசம் ஆண்டவர் பதில் கொடுக்கும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ இட் வில் டூ இட், ரெஸ்பான்ஸ் டு காட். நாலாவது, இட் என்ன போட்டிருக்குது? ரிலையன்ஸ் ஆன் காட், சார்ந்திருக்கிறது. அப்புறம் ரியலைசஸ் காட், ஆண்டவரை உணர்ந்து கொள்வது. ரிஜாய்சஸ் இன் காட், விசுவாசம் சந்தோஷமாக இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். நீ பிலிப்பியரில் வாசித்தாங்க இல்லையா, மிஷின் ரீடிங்கில், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். கடைசியில் என்ன போட்டிருக்கு? ரீப்ரொடியூசஸ், ஆண்டுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தான் விசுவாசமாக. ஃபெய்த் ரீப்ரொடியூசஸ் இட்ஸ் லைஃப், நாட் யுவர் லைஃப். உங்களை பிரதிபலிக்கல, ஆண்டவரை பிரதிபலித்து காமிக்கிறமா? அதுதான் ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாச முன்னுரிமை என்னது? ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை பிரதிபலித்து காமிங்க, அதுதான் முக்கியமான காரியம். அந்த கருமையான ஆண்டோட பிள்ளைகளே, எப்படி இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? விசுவாசம் நிலைத்திருக்கிறோமா? பார்க்கணும்னா இன்னொரு முக்கியமான காரியத்தை படிக்கிறோம். அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபெய்த் இன் த லைஃப் ஆஃப் பிலீவர்ஸ். விசுவாசி மத்தியில் விசுவாசத்து பலவிதமான நிலைகள், எப்படியெல்லாம் விசுவாசம் இருக்கணும். இப்போ பலவிதமான விசுவாசம் பற்றி படித்தோம், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி செயல்படணும் பார்க்க போகிறோம். சரி, எப்படி செயல்படணும் அப்படின்னா, முதலாவதாக எப்படி இருக்கணும்? முதல், த ஃபர்ஸ்ட் திங், ஸ்டாண்டிங் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நிற்கணும். சரி, வசனத்தை வாசி பார்த்துருவோமா? யாராவது படிக்க பார்க்கலாம். ரோமர் 11:20 வாசிக்கிறோம். ஆ ஆ, நீ விசுவாசத்தினால் இருக்கிறாய். ஆர் வி ஸ்டாண்டிங் ஆன் அவர் ஃபெய்த்? விசுவாசம் இருக்கிறோமா? வீடு எங்கே கட்டப்பட்டிருக்குது? விசுவாசத்தில் பவுல் எழுதுறாரு, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் ஃபெய்த். ரெண்டு, முதல் காரியம். பவுல் இன்னொரு இடத்துல எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, இப்படி இருக்க, 1 Corinthians 10:12 வசனம் இருக்காது, 1 Corinthians 10:12, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. நம்ம நினச்சிக்கிட்டோம், நான் நல்ல விசுவாசி, பைபிள் வாசிக்கிறேன், ஜோம் பண்ணுறேன், ஆலயத்து போகிறேன், தசம் கொடுக்குறேன், இதெல்லாம் நிறுத்தி விழுந்துடாதீங்கிறாரு. ஏன்னா விசுவாசத்தில் நிற்கணுமா? சொந்த முயற்சியில் இல்லை. வி ஷுட் ஸ்டாண்ட் ஆன் த ஃபெய்த், ஆன் விசுவாசம் நிற்கணும். வசனத்தை வாசிக்கணும் அல்லவா? விசுவாசத்தில் நிற்கிறாயே. ரெண்டாவது அனுபவம், த செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பிலீவர். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டாண்டிங். ரெண்டாவது என்ன போட்டிருக்குது? வாக்கிங் in faith. ரெண்டாவது என்னது? வாக்கிங் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் நடக்கணும்.
எப்படி நடக்கிறது? வாசி பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 5:6, 2 கொரிந்தியர் 5:6, என்ன பவுல் என்ன எழுதுறார் பார்த்தீங்களா? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2வது ஸ்டேஜ், முதல் ஸ்டேஜ் என்ன சொன்னேன்? என்ன ஸ்டேஜ்? விசுவாசில் நிற்கணும். 2வது ஸ்டேஜ் நடக்கணும். பிள்ளைகள் பார்த்துருப்பீங்களா, சின்ன பிள்ளைகள்லாம் முதல்ல பிள்ளைகள் நிற்பாங்க, நிற்கிறதே பெரிய கஷ்டம். நின்ன சின்ன பிள்ளை இன்னும் பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கு இல்லையா? என் பிள்ளை நிற்க ஆரம்பிச்சிட்டான், என் மகன் நிற்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்புறம் விழுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னது? வாக்கிங். நடந்தால் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. என் மகன் நிற்கிறா, நடக்க ஆரம்பிச்சிட்டாளா, நடக்க ஆரம்பிச்சிட்டானு பார்க்குறாரு. விசுவாசத்தில் ஸ்டாண்டிங் ஆன் ஃபெய்த். 2வது என்ன பார்க்குறோம்? என்ன பார்க்குறோம்? வாக்கிங், நடக்க ஆரம்பிச்சிடணும். தரிசித்து நடவாமல் விசுவாசம் இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் பார்த்தீங்களா? பெத்லகேம் பிறந்தாரா? நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. ஆனால் என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்கிறோம். நடக்கிறீங்களா? ஆண்டவர் நடக்கப்படி தான். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஸ்டாண்டிங் ஆன் த ஃபெய்த். 2வது, வாக்கிங் இன் த ஃபெய்த். 3வது, என்ன விசுவாசம் அப்படின்னு என்ன பார்க்குறோம்? இப்போ என்ன செய்யணுமா? இப்போ என்ன செய்யணும்? ஓடணும். எல்லோரும் ஓட முடியுமா? வாலிப்பிள்ளை ஓடிடுவாங்க, வயசானவங்க ஓட முடியுமா? ஓடணும். வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, எபிரேயர் அருமையான வசனம், 12வது அதிகாரம் 2 வசனத்தை வாசி பார்க்கும்போது என்ன போட்டிருக்குதுன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள். எந்த சாட்சி சொல்கிறாரு? வேதத்தில் ஒரு அருமையான கின்னஸ் ரெக்கார்டு இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கிற. என்ன கின்னஸ் ரெக்கார்டு? வெளிப்பட எபிரேயர் Hebrews chapter 11 is the Guinness record of the Bible. அருமையான விசுவாசி பட்டியல். அவர் சொல்கிறாரு, இத்தனை திரளான சாட்சிகள், இப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம், விசுவாசனாலே ஆபேல், விசுவாசனாலே ஆபிரகாம், விசுவாசனாலே காபே, விசுவாசனாலே யோசேப்பு, பல என்ன போடுக்கு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். நடக்கக்கூடாது. முடிஞ்சு போச்சு. தி தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம் இப்போ இல்லையா? முதல்ல நின்னோம், விசுவாசம் நின்னோம், தென் வி ஸ்லோலி வாக்ட், நடந்துமா, இப்போ எப்படியா ஓடணுமா? பிள்ளை ஓடுமா? சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சது, வீட்டில் ஒரு சாமான வைக்கவே முடியாது, எல்லாம் இழுத்து போட்டுருங்க இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் விரும்புகிறார், விசுவாசம் இல்லைங்க, விசுவாசில் நடங்க, விசுவாசில் ஓடணும். இப்போ நம்ம ஸ்டேஜ் எதுக்கு வந்துட்டோம்? எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்? ஓடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நிற்காதீங்க, ஓடணும். சரி, வேறு என்ன செய்யணும்? 4வதாக விசுவாசத்தில் என்ன செய்யணுமா அப்படின்னு பார்க்குறது. 4வதாக, ஸ்பீக்கிங் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் பேசணுமா? விசுவாசத்தில் பேசணுமா? வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:13. 2 கொரிந்தியர் 4:13 பவுல் என்ன எழுதுறாரு? அவர் சொல்றார் பாருங்க, சீ த டெஸ்டிமனி ஆஃப் பால், அவருடைய சாட்சியை பாருங்க. என்ன சொல்றாரு? நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுறேன். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நீங்கள் அனுபவம் இல்லாமல் வந்து பிரசங்கம் பண்ணவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்களையும் பிரசங்கம் பண்ணவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்புறம் பிறந்தான் நீங்கள் போய் ஆண்டவருக்கு பற்ற சொல்ல முடியும் இல்லையா? அதான் பவுல் சொல்கிறார், விசுவாசித்த பேசுகிறேங்கிறார். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நின்னோம், அப்புறம் நடந்தோம், அப்புறம் ஓட்டோம், இப்போ என்ன செய்யணும்? பேசணும். என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். சொன்னீங்களா, இந்த 10 நாள் ஜபக்கூட நடந்தில்லை, யார்ட்டையாவது சொன்னீங்களா இப்படி மாதிரி? ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம், முன்னுரிமை. விசுவாசம் தான் முக்கியம். அது பலவிதமான பாடங்களை படித்தோம், அங்கே ஜோப் தேவத்துக்கிட்ட படித்தோம், நேற்று ராத்திரி அருமையான பாடம் படித்தோம் இல்லையா? விடாமுயற்சி, போராட்டம், உபவாசம், இதெல்லாம் இருந்தால் தான்
வாழ்க்கையில் முன்னேற முடியும், விசுவாசத்தில் பலப்பட முடியும் என்று சொல்லுவீங்களா? நான் விசுவாசித்தேன் அதனால் பேசுகிறேங்கிறாரு. நம்ம பேச முடியுமா? சரி, வேறு என்ன விசுவாசம் நம்முடைய ஸ்டேஜ், நம்ம இதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது பேச வேண்டும். அடுத்து என்ன பார்க்குறோம்? ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், பேசின மாத்திரம் போதா, இப்போ விசுவாசத்தில் உறுதிப்படணும். ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் ஃபெய்த், ஏற்கனவே வசனத்தை வாசித்தோம், ரோமர் 4:21 வாசித்தோம். அடுத்ததாக 6வது விசுவாசம், சவுண்ட் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கணுமா? தீத்து 1:14 விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகள், ரிப்ரூவ். சில சமயங்களில் நம்ம கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறத பார்க்கணும். இல்லை, பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கே விட முடியுமா? கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் பிள்ளையை கடிந்து கொள்ளணும், விசுவாசிகளை கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்ளணும், திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தணும், சகோதரனை கடிந்து கொள்ள நேரத்தில் கடிந்து கொள்ளணும். வாசிக்கிறோம், விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். 7வதாக என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? அவர் ரெஸ்பான்ஸ் டு த ஃபெய்த், விசுவாசத்துக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்குறோம்? 7வதாக என்ன போட்டிருக்குது? என்ன போட்டிருக்குது? ஸ்ட்ரைவிங் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் போராடணுமா? வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் விசுவாசத்தில் போராடினீங்கன்னு எழுதுகிறாரு. ஒரு வசனம் ஞாபகம் வருதா, பவுல் என்ன அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது சொல்லுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எனக்கு என்ன இருக்குது இல்லையா? எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், விசுவாசத்தை நிலைத்திருப்போம், ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம், ஆண்டவர் நடத்துவார். அதனால் என்ன செய்யணும்? விசுவாச பிள்ளைகளாகி நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், தளர்ந்து போகாதீங்க, உறுதியாக இருப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். சரி, இது கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் நமக்கு நல்ல பாடத்தை கற்பித்துக் கொடுத்ததை பார்க்குறோம். FAITH, விசுவாசத்தில் என்ன செய்யணும், விசுவாசம் என்ன செய்யும், அதுதான் பார்க்க போகிறோம். வாட் டஸ் த ஃபெய்த் டூ? முதலாவதாக பார்க்குறோம் எஃப், விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? ஃபேஸஸ் த சேலஞ்சஸ், சவால்களை சந்திக்கும். உங்களுக்கு விசுவாசம் இருந்து தான் உங்களுடைய விசுவாசம் சவால்களை சந்திக்கும் இல்லையா? உங்கள் வர்ற சவால் சேலஞ்ச் யுவர் சேலஞ்சஸ், உங்களுக்கு சவால்களை இருக்கு, சவால் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது எது சொல்லும்? விசுவாசம் சொல்லும். ஃபேஸஸ் த சேலஞ்சஸ், சவால்களை எதிர்நோக்கும். தாவீது எழுதி நோக்கினால ஒரு பெரிய சவால் யார்? கோலியாத். என்ன சொன்னா? நீ நிந்திக்கிற ஜீவனில் தேவனுடைய நாமத்தை எடுத்துகிட்டு வாரேன் அப்படின்னு சொன்னான். போனானா? வெற்றி பெற்றானா? சவாலை சந்தித்தானா? அவன் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? ஃபேஸஸ் த சேலஞ்சஸ். ரெண்டாவதாக ஏ, அக்செப்ட் த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், டிப்ரெஷன். விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? நம்முடைய மனசோர்வுகள், மன கஷ்டங்கள், இதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? யோபு அப்படி தானே இருந்தார். என்ன டிஸ்கரேஜ்மெண்ட் இல்லையா, என்ன மனச்சோர்வு, என்ன கஷ்டங்கள், என்ன என்ன இழப்புகள் யோபுடைய வாழ்க்கையில் வந்தது இல்லையா? எப்படி இருந்தார்? அக்செப்டட். சோர்வர் தான் சோர்ந்து போகாதீங்க. ஒரு பாட்டு படிக்கிறோம்ல, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அருமையான பாட்டு இல்லையா? கண்டுன்னு அழைத்த தேவன் கைவிடுவாரா? விட மாட்டார். அக்செப்ட் த ப்ராப்ளம்ஸ், அதான் விசுவாசுடைய இட் அக்செப்ட்ஸ் அ ப்ராப்ளம். மூணாவதாக ஐ இன்டர்சீட்ஸ் ஃபர்வெட்லி அண்ட் யர்னஸ்லி, விசுவாசம் என்ன செய்யும்? ஊக்கமாக ஜெபம் பண்ணும், உருக்கமாக ஜெபம் பண்ணும். அதான் விசுவாசம், இதான் விசுவாசுடைய வேலை. ஒரு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதா? ஊக்கமான உருக்கமான ஜெபத்தை விசுவாசம் தூண்டி விடுதா? டஸ் இட் இன்ஸ்பயர் யூ? உங்களை தூண்டி விடுதா? டஸ் இட் கிண்டில் யூ? விசுவாசம் தூண்டுதா? யோசி பாருங்கள். விசுவாசம் என்னால் இன்டர்செஷன். நான்காவதாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா டி விசுவாசம், நான்கு டாலரேட். விசுவாசம் எதையுமே சகிக்குமா? அன்பு மாத்திரமல்ல, விசுவாசமும் சகிக்குமா? நம்முடைய அநீதி, நமக்கு விரோதமாக வர அநீதிகள், பயங்கள், நமக்கு விரோதமாக வர வெறுப்புகள், பொறாமை எல்லாம் இட் வில் என்டியூர், இட் வில் டாலரேட். கடைசியில் ஹோல்டு, விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? ஹோல்ட் ஃபாஸ்ட், ஆண்டுடைய வாக்கு தத்துவங்களை பிடித்து கொள்ளுமா? எது? விசுவாசம். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே,
ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் முன்னுரிமைகள் கொடுத்து படித்த நம்ம விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமார் வரும்போது, மனுஷன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரா? இன்றைக்கி உலக, இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்துவ மக்கள் ஆலயங்கள், அன்றைக்கி ஒரு எனக்கு ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, சர்ச்சில் ஒரு பெரிய வெளிநாட்டில் பைபிளை வச்சு பந்து விளையாடுறாங்க. பார்த்தீங்களா பார்க்கலையா எனக்கு தெரியாது. பைபிளை வச்சு பந்து விளையாடுறாங்க. ஆண்டு வசனம் எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ளப்பட்டயம். பைபிளில் விளையாடாதீங்க, வசனத்தில் விளையாடாதீங்க. இன்னைக்கு விளையாடுறாங்க, பைபிளை எத்தி விளையாடுறாங்க. ஒரு கோயிலில் பார்த்த அருமையான தேவாலயம், இந்து முறைப்படி அங்கே கல்யாணம் நடக்குது. வேர் இஸ் த ஃபெய்த்? நம்முடைய திருச்சபையில் எப்படி இருக்கிறோம்? மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பறோம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், ஒரு வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குதா? ஒரு காரியத்தை சொல்கிறேன், விசுவாச கப்பலை, ஒன்று தீமத்தையில் வாசிக்கிறோம் இல்லையா, விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதீங்க. ரிக் விக்ஷிப்ரக்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களுடைய விசுவாச கப்பல் மூழி போகக்கூடாது, சேதப்படுத்தாதீங்க. எப்படியாவது ஆண்டவர் வருகையில் காணப்படணும், ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம், வாழ்க்கையை ஆண்டவர்களுக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த பத்து நாள் ஜபக்கூட்டத்தின் இந்த இறுதி நாள் நேரத்தை முடிஞ்சுது. இன்றைக்கி ஒரு கன்க்ளூஷன், இந்த எல்லாம் சேர்த்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒரு நாள் என்று பார்க்குறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது சிந்தித்து பாருங்கள். கன்சிடர் யுவர் வேஸ், உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். வேதத்தில் அநேக இடத்துல இருக்குது, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, சிந்தித்து பார்க்குறோமா? அதனால் நம்முடைய விசுவாசத்தை சிந்தித்து பாருங்கள். வீட்டில் போங்க, வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குதா? என் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? நோ ஃபெய்த், விசுவாசம் இல்லையா? லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசமா? அல்ல ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், வலிமையான விசுவாசமா? கிரேட் இன் ஃபெய்த், பெரிய விசுவாசமா? என்ன விசுவாசம் உங்களுடைய விசுவாசம்? யோசிச்சு பாருங்க. இந்த விசுவாசம் நல்ல விசுவாசம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பத்து நாள் முடிவில் அருமையான ஓய்வு நாளோடு முடிக்கிறோம் இந்த பத்து நாள் ஜப கூட்டத்தை. முழுதும் ஒப்பு கொடுக்குறப்பா, சீசனில் போல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் விசுவாசத்தை இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். ஆண்டவரே, விசுவாச குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நிறைவாக்குங்க. எனக்கு விசுவாசத்தில் நான் நடக்கணும். ஆண்டவரே, நிற்கணும், நடக்கணும், ஓடணும், பேசணும், வெள்ளத்தை தாங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? முழுவதும் எல்லோரும் கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கடைசி நாளில் ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் விசுவாசத்தை சிறப்படுத்த ஆண்டவரே பலப்படுத்து. நீங்களே ஜெபம் பண்ணுங்கள், வேறு யாரு கூட ஜெபம் பண்ண வேண்டாம். தனித்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. மகா இரக்கமுள்ள பரம தோப்பனே, இந்த அருமையான தெய்வீ ஆராய்ச்சி முடிவு நேரத்துக்காக துதிக்கிற கர்த்தாவே, கடந்த பத்து நாட்களிலும் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பத்து நாளுக்கு முடிவிலும் இந்த ஓய்வு நாளோடு இந்த ஆராதனை முடிக்கிறோம், இந்த ஜெப தியானத்தை முடிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான விசுவாசத்தை குறித்து நாங்கள் படித்துக்கொண்டே வந்த ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் இருக்க, நோ ஃபைத், அப்படிப்பட்ட பரிதாபமான சூழ்நிலை வரக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் விசுவாச அற்ப விசுவாசமாக இருக்கலாம், அதை மாற்றணும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் பெரிய விசுவாசமாக இருக்கணும் கர்த்தாவே, வல்லமையான விசுவாசமாக இருக்கணும் கர்த்தாவே, மாற்றுங்கப்பா. நாங்கள் சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவரே, முழுதுமாக விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் கஷ்டங்கள் மத்தியில் நாங்கள் போட வேண்டிய முதலாவது நங்கூரம் விசுவாசம். ஆண்டவரே, விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை வழி விலகி போகக்கூடாதப்பா. விசுவாசத்தை விட்டு நாங்கள் ஆண்டவரே இடறி விழுந்துவிடக்கூடாதப்பா. பலப்படுத்துங்க, ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க, விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள், ஆஸ்பிரல் பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்துங்க. யார் யார் சோவீனமாக இருக்கிறார்களோ பலப்படுத்துங்க. யார் யார் சோவீனம் வந்திருக்கிறார்களோ பலப்படுத்துங்க. ஆண்டவரே, வல்லமை அனுப்பி பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு சோம் கொடுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் மிஸ்டர் பால்டன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்ஸஸ் பால்டன் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்குற கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் புகை போல உள்ளது. ஆண்டவரே, இந்த அற்பமான வாழ்நாளிலே நாங்கள் விசுவாசத்தில் பலப்படும்படியாக உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆசிரியத்தை அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நண்பர்களே பரமபிதாவே.
ஆமென். பரமண்டலத்தில் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு விடவைகளே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் சில வழியிடத்திலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.